திருத்தணி முருகன் கோயில் மூலவர் சன்னதியில் குரங்குகள் புகுந்ததால் சாமி தரிசனம் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. விவரங்களை செய்தியாளர் நரேஷிடம் கேட்கலாம். நரேஷ், திருத்தணி கோயில்ல அந்த பிரகாரத்தில் குரங்குகள் உள்ளனவா? எவ்வளவு குரங்குகள் இருக்கு? இப்போ மூலவர் சன்னதிக்குள்ளேயே குரங்குகள் எப்படி வந்தன? என்ன நிலை காணப்படுகிறது? இதனை கட்டுப்படுத்த வெளியேற்ற என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க? பாத்தீங்கன்னா திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில்ல வந்து பாத்தீங்கன்னா நாலு தூரம் வந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் செய்வாங்க. அந்த மாதிரி இன்னைக்கு காலையில சுமார் ஒரு 7:30 மணி அளவுல பக்தர்கள் வரிசையில் நின்று சாமி தரிசனம் செய்து வந்தபோது 30 மேற்பட்ட குரங்குகள் வந்து குரங்குகளிடையே சண்டை ஏற்பட்டு அப்போது எதிர்பாராத விதமாக கருவறைக்குள்ள முருகப்பெருமான் கருவறைக்குள்ள வந்து சுமார் 30 மேற்பட்ட குரங்குகள் உள்ளே நுழைந்தது. அதாவது பக்தர்கள் ஏதோ அசமாதம் ஏற்படாமல் இருக்க தற்போது தரிசனமானது நிறுத்தப்பட்டு 20 மேற்பட்ட குரங்குகள் அதுவாக வெளியே சென்று விட்டது. தற்போது 10 குரங்குகள் மூலவர் கருவறை உள்ளே இருக்கிறது. தற்போது வனத்துறையினர் வந்து அது விரட்டும் பணியில் ஈடுபட்டிருக்காங்க. அதனால சுமார் 1 மணி நேரத்துக்கு மேல வந்து தரிசனமானது தற்போது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. மேலும் மூலவருக்கான நடைபெறும் அபிஷேகமும் தற்போது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி நரேஷ்.